वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशाला இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்றது வந்து மத்யமா புக் हिंदी பிரச்சார வாகினி தோல இருந்து ரச்சனால லெசன் 2 அதாவது இதுலயே வீடியோ 3 3rd வீடியோ இது ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழ தரேன் அத ரெஃபர் பண்ணிக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் 136 ல क्वेश्चन இருக்கு ஆன்சர்ஸ் வந்து 225 ல இருக்கு இது என்னன்னா இந்த லெசன்ல இது வந்து 3rd செக்ஷன் டிரான்ஸ்லேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க நம்ம அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றோம் அதாவது இந்த லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் சப்ஜெக்டிவ் தான் லேர்ன் பண்ணோம் அதோட டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம இதல பார்க்கறோம் சோ இந்த சப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி இந்த வாக்கியங்களை நம்ம அமைக்க போறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க நம்ம வந்து हिंदी ट्रांसलेशन पड़ पोम एंत लांग्वेज कंफर्टेबलो पातको वे रेफर पाको इंग्लिश फर्स्ट वन पांग नाम मुयर्ची पयन अड़यलाम इतना इंग्लिश इफ वी ट्राई अंदमला वो इफ सेन्टेंस अगर अब इफ्तम ओके नाम मुयर्ची अब अगर हम कोशिश करें कोशिशना मुयर्ची प्रयत्न अब मुयर्ची अगर हम नाम कोशिश करें मुयर्ची प्रयत्न करें सो हम फ्यूचर टेंस करेंगे सब्जेक्टिव फॉर्म्स कोशिश करें तो पल पाएंगे अब पलन अड़ेवोम इप्पो नाम मुयर्ची परीक्षा पास होवोम अगर हम प्रयत्न करें तो परीक्षा में उत्तीर्ण होंगे इधे मारे टाइप ला सोल रहा सो नमर इन्हों नारे सेइद पारंगे सेकंड वन पारंगे नाम नाले माले अवडे संधिकवा इधर वंदु परमिशन अदादु इलादु उनका अनुमति क्या करेंगे क्या मैं कल शाम को उससे मिलूं मिलना टू मीट अवडे अभी ना उससे वरो इवने अभी ना इससे वरो அதாவது வகு + உஸ்ஸே இதெல்லாம் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிராக்டிகலி சோ நான் அதான் முதல்லயே ஒரு தடவை சொன்னேன் எப்பவுமே கிராமர் व्याकरण பொறுத்தவரைக்கும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு அது கிளியரா லேர்ன் பண்ணிட்டு அடுத்து போனோம்னா தான் நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் வேற எந்த குழப்பமும் வராது இந்த லெசன் ரிலேட்டடா மட்டும் நமக்கு லேர்ன் பண்றதுக்கு நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் மைனா நானே கல்லுனா நாளைக்கு ஷாம் கொண்ட மாலை உஸ்ஸே மிலும் ஒருத்தங்கள மீட் பண்றதுக்கு வந்து से अभी केस वो मैं कल राघव से मिला नेतना राघव मीट पड़ा राघव को वरा राघव से मैं कल शाम को उससे मिलूं नाने संधिकलामा क्या आज शाम को मैं तुमसे बोलूं ना इनकी माले उनकिट्टा पेसलामा अब ओके अनुमति वेंडुदु थर्ड पारुंगा नाम अवर्गले नेसिताल अवर्गलुम नम्मै नेसिपार्गल इदु इफ दा इफ we love them they will also love us அப்படிங்கறியா அப்ப இஃப்க்கு வந்து அகர் போடுறோம் இந்த மாதிரி அகர் போடுறப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னோம்னா இங்க அகர் வரப்போ இந்த கண்டினியூட்டி ஆஃப் சென்டென்ஸா ஒரு லாங்கா வருது இல்ல இங்க ஒத்தோ வரும் அதாவது ஈவினிங் பார்க்குக்கு வந்தா என்னை சந்திக்கலாம் நீ நன்றாக படித்தால் பாஸ் ஆகலாம் நீ அழகாக எழுதினால் மதிப்பெண் பெறலாம் அப்படி சொல்றோம்லையா சோ இங்க அகர் வரப்போ இங்க ஒத்தோ வரும் sometimes இங்க அகர் ஹைடா இருந்தாலும் இங்க ஒரு தோ வரும் ஓகேயா अगर हम उनको प्यार करें उनको அவர்களை a plus को उनको அவர்களை प्यार करें நேசித்தால் तो वे भी हमें प्यार करेंगे அவர்களும் हमें நம்மை प्यार करेंगे நேசிப்பார்கள் அடுத்து फोर्थ वन கடவுள் அவனை விரைவில் குணப்படுத்துவாராக एग्जाम्पल्स इन टाइप पातटो भगवान जल्दी उसे स्वस्थ करें आंडवन भगवान जल्दी उसे रोम सीकर स्वस्थ करें स्वस्थना आरोग्यम हेल्थी स्वस्थ करें भगवान जल्दी उसे नीरोग करें नो इल्लामा आकट्टुम अब इल्ला उन पर कृपा करें कडवुल अवर्गल मेल करुणै पुरियट्टुम फिफ्थ वन பாருங்க நான் சிறிது நேரம் வெளியே போகட்டுமா இது அனுமதி பெர்மிஷன் தான் क्या मैं थोड़ी देर बाहर जाऊं நான் வந்து थोड़ी देर கொஞ்ச நேரம் தோடானா சிறிது நேரம்னா தேர் தேர் வந்து பெண்பால் அதனால தோடான் வராம தோடின்னு வரும் थोड़ी देर बाहर जाऊं इलिय कोर्ट में, क्या मैं भी तुम्हारे साथ बाहर आऊं, नानू उन्नोड வெளிய வரவா அப்படிலாம் சொல்லுங்க ஜாவும் ஆவும் மைக் ஊங்க வரும் இல்ல ஃபியூச்சர்ல கஜாவும் அப்படி போட்டு நிறுத்திடுறோம். 6 1 பாருங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா, क्या हम सब मिलकर गाएं, நம்ம எல்லாம் சேர்ந்து गाएं பாடுவோமா, ஃபியூச்சர்ல நமக்கு வெறும் गाएंगेன்னு வரும், அந்த கே எடுத்துட்டு गाएं அப்படி போடுறோம். क्या हम सब मिलकर आज भोजन करें, नमला சேர்ந்து இன்னைக்கு உணவு உண்ணலாமா அப்படினா சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. 7 பாருங்க, அவன் அந்த கடிகாரத்தை வாங்காவிடில் நீ என்ன செய்வாய், இது வந்து if வருது ஓகேயா. अगर वो इस घड़ी को नहीं खरीदे, அவன் வாங்குவான்றதுக்கு என்ன வரும், वो खरीदेगाன்னு வரும். இங்க வந்து எப்படி சொல்றோம், அவன் வாங்காவிடில் அப்படினா சொல்றோம் இல்லையா, அப்ப எப்படி வரும், अगर वो इस घड़ी को नहीं खरीदे तो तुम क्या करोगे, तुम अंदर फ्यूचर लेने वरो कर प्लस हो गए करोगे, நீ என்ன செய்வாய் அவ்வளவுதான். 8 1 பணம் இருந்தால் அவன் இந்த புத்தகத்தை வாங்குவான், இதுவும் if உள்ளது தான் இங்கிலீஷ்ல சொல்றேன். अगर पैसा हो பணம் இருந்தால் तो वो किताब खरीदेगा, அவன் இந்த புத்தகத்தை வாங்குவான். अगर पैसा हो तो हम घर खरीदेंगे, அப்ப நாங்க வீடு வாங்குவோம். अगर पैसा हो तो हम मकान बनाएंगे, பணம் இருந்தா நாங்க கட்டடத்தை கட்டுவோம் அப்படி சொல்லி சொல்லலாம். 9 இந்த சபையில் யார் பேசுகிறார்கள் என பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வரப்ப என்ன பத்திரமா பார்க்கலாம், இந்த பார்க்கலாம் அப்படிங்கிறது முதல்ல வந்துரும். देखिए அதாவது let's see इस सभा में कौन बोलते हैं, இந்த சபையில யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். देखिए முதல்ல एग्जामல பாத்துட்டோம், इस लड़ाई में कौन जीतता है, இந்த சண்டையில யார் ஜெயிக்கறாங்க. देखिए इस बार परीक्षा में कौन खूब लिखता है பார்க்கலாம், யார் இந்த தடவை एग्जामல நல்லா எழுதுறாங்க. சோ देखिए ஓகேயா, देखिएனா let's see அப்படி அர்த்தம். அவர்கள் அங்கே போனாலும் போகாவிட்டாலும் நான் கட்டாயம் அங்கே போவேன், இதுவும் இங்கிலீஷ்ல if they go there or not, whether எதனால சரி. अगर वे वहां जाए या ना जाए, याना अल्लदु அவர்கள் போனாலும் போகாவிட்டாலும், அவர்கள் போவார்களுக்கு என்ன சொல்வோம், जाएंगे சொல்வோம், அந்த எண்ட்ல இருக்க கே எடுத்துங்க. अगर वे वहां जाए या ना जाए, போனாலும் போகாவிட்டாலும் मैं जरूर जाऊंगा, जरूर கண்டிப்பா போவேன், जरूर இல்லனா अवश्य கூட போடலாம். अगर वे पढ़े या ना पढ़े, मैं आज जरूर पढ़ूंगा, அவர்கள் படித்தாலும் படிக்கவிட்டாலும் நான் கண்டிப்பா படிப்பேன். अगर वे गृह कार्य करे या ना करे, मैं जरूर करूंगा, அவங்க ஹோம்வொர்க் செஞ்சாலும் செய்யட்டாலும் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்லாம் நிறைய பண்ணுங்க, இது அனுவாது தான், இது எக்ஸாமில் இது கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் எழுத வரும். எக்ஸாம் வியூவில் மட்டும் இல்லை, லாங்குவேஜ் நாலேஜ் வேணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ்லாம் நிறைய பண்ணணும். இந்த டைப்பில் இன்னும் நீங்கள் நிறைய செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சதன்யவாத் आपकी अध्यापिका कला, மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.